ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோக்ராமை மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் எப்படி வந்து ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க. அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து ஒரு மூணு டைப்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து யூஸிங் மேக்ரோ. மேக்ரோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் வந்து ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேக்ரோங்கிறது என்னன்னு சொல்லிட்டு, மேக்ரோ டாபிக்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸில் எடுப்பேன். அதில் வந்து ரொம்ப டீப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு மேக்ரோவை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபங்க்ஷனை வந்து எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவுமே வந்து யூஸ்வலாக ஏற மாதிரி ஹெட்டர் ஃபைல் ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ டாட் ஹெச், அப்புறமா வாய்டு மெயின் சொல்லிட்டு எழுதும்ல, இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ மேக்ரோ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், ஹேஷ் டிஃபைன். ஓகேவா, டிஃபைன் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா டிஃபைன் பண்ணுறோம். எதை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம், மெயினுங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா மெயின் இல்லாமல் தானே ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அதனால் இங்கே எந்த நேம் வேணாலும் தந்துக்கிறான். நான் வந்து மை நேம், நீங்கள் உங்கள் நேம் எதுவாக இருந்தாலும் இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். அதை வச்சு கூட ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மை நேம் சொல்லிட்டு எழுதிட்டு பக்கத்தில் மெயின் சொல்லிட்டு எழுதிக்கிறேன். எதனால் மெயின், நான் மெயின் ஃபங்க்ஷனை தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் நான் எழுத போகிறேன். ஸோ அதனால் மெயின். இப்போது நீங்கள் இங்கே வாய்டு மெயின் சொல்லிட்டு எழுதுவீங்களே, ஸோ வாய்டு இங்கே மெயின் சொல்லிட்டு எழுதணும் சரிதான். ஆனால் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்மளுக்கு என்ன மோட்டிவ், மெயின் இல்லாமல் எழுதணும். ஸோ நான் இந்த நேமை யூஸ் பண்ணிக்கிறேன், இது மை நேம். ஓகேவா, இங்கே மெயின் சொல்லிட்டு எழுதிட்டா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுலேயும் இருக்கும், இதுலேயும் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கும். அதனால தான் ஹேஷ் டிஃபைன். இந்த மெயினோட இதை வந்து இதை டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் இப்படி தான். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் எஃப் ஹலோ வேர்ல்டு, பிரிண்ட் பண்ணினா பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, இது ஃபஸ்ட் டைப். செகண்ட் மெத்தட் வந்து யூஸிங் டோக்கன் பேஸ்டிங் ஆப்பரேட்டர். இந்த டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டருங்கிறது இந்த மாதிரி ரெண்டு ஹேஷ் போட்டு எழுதுறா வந்து டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி மேக்ரோஸ் பார்த்தோமே அதே மாதிரி தான், ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ டாட் ஹெச், ஹேஷ் டிஃபைன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம். நான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், ஃபங்க்ஷன் எம் டபுள் ஹேஷ் ஏ டபுள் ஹேஷ் ஐ டபுள் ஹேஷ் என் சொல்லிட்டு எழுதிட்டுனா, டோக்கன் பேஸ்டிங்கிற ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இது என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது எம்ஏஐஎன் சொல்லிட்டு இப்படி வந்து இன்டெரக்டாக வந்து தந்துடும். ஓகேவா, இதுதான். இப்போ வந்து இதே மாதிரி வாய்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பிரிண்டெஃபில் நான் எது தரணும் அது எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகும். இது செகண்ட் மெத்தட். மூணாவது மெத்தட் வந்து மேக்ரோவையும் டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேஷனையும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி எழுதலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இது ஆர்கியூமெண்ட் மேக்ரோ சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேர்ட் டைப்பை யூஸிங் ஆர்கியூமெண்ட் மேக்ரோ, இதை எப்படி எழுதணும்னா ஹெட்டர் ஃபைல் எழுதிக்கலாம். ஹேஷ் டிஃபைன், இங்கே என்ன பண்ணுறேன், மை ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து இது வந்து எங்கேயாவது வந்து தெளிவாக வந்து எம்ஏஐஎன் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி தெரியுது. இங்கேயும் வந்து எம்ஏஐஎன் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி தெரியுது. இங்கே வந்து இன்டெரக்டாக ரொம்பவே இன்டெரக்டாக தரப்போகிறோம். இங்கே நான் வந்து ஒரு வேரியபிள் ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு தந்துடுறேன். ஓகேவா, எதுக்காக தந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது பக்கத்தில் தான் வந்து இங்கே டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி இங்கே எழுத போகிறோம். அது நெக்ஸ்ட் லைன் எழுதிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிய ஈஸியாக புரிகிறதுக்காக.
நெக்ஸ்ட்டு ஹேஸ் டிஃபைன் மை நேம். இங்கே மை ஃபங்க்ஷனுங்கிறது எது வேணாலும் தந்துக்கலாம், மை நேம்ங்கிறது எது வேணாலும் தந்துக்கலாம். பட் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல மை ஃபங்க்ஷன்லாம் யூஸ் ஆகுதோ அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த நேம் தருமோ அதே நேமை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மை நேம் எங்கெங்கே யூஸ் ஆகுதோ அந்தந்த இடத்துல நீங்கள் எந்த நேம் தருமோ அதே நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மை நேம் சொல்லிவிட்டு இங்கே மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இங்கே எழுதிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன், ஏடி எம்ஐஎன் சொல்லிவிட்டு எல்லாமே கம்மா போட்டு தந்துடுறேன். இது மாதிரி தந்தால் என்ன ஆகுனா, இதில் பாருங்கள், எம் இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது, என் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போது எம்முங்கிறது எத்தனாவது வேர்டில் இருக்குது? 1, 2, 3. ஸோ இங்கே வந்து தேர்ட் வேர்டு வந்து சி இருக்கா, ஸோ சி டபுள் ஹேஷ் தந்துக்கிறேன். ஓகேவா? எம்மை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும், ஏவை பிரிண்ட் பண்ணணும். இங்கே ஏங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இங்கே என்ன இருக்குது, ஏன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஏன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஐங்கிறது ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது. இங்கே ஃபோர்த்து பொசிஷனில் 1, 2, 3, 4 டி இருக்குது. ஸோ டி எழுதிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு என் வந்து ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்குது. ஃபிஃப்த்து பொசிஷனில் இங்கே ஈன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் இங்கே ஈன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். இது மாதிரி எழுதிட்டால் என்ன ஆகும், இந்த மை நேம்ங்கிற இதில் வந்து இந்த மை ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும்னா, வந்து இது வந்து இன்டெரெக்டாக நம்ம நீங்கள் இது மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா மெயின் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வருதுல்ல, ஸோ மை ஃபங்க்ஷன் இன்டெரெக்டாக மெயின் சொல்லிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வந்து இங்கே அசைன் பண்ணிடுறீங்க. ஸோ நம்ம இங்கே வந்து இன்டெரெக்டாக வந்து மெயின்ங்கிற நேமை வந்து தந்துடுறோம் இந்த மை நேம்குள்ளே. ஸோ அதனால் நெக்ஸ்ட் லைனில் வாய்டு மை நேம் சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்குள்ளே என்ன வேணுமோ பிரிண்ட் எஃப் ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு எழுதிட்டு இதுவும் வந்து வாய்டுன்னு சொல்லிட்டு மெயின் சொல்லிட்டு இல்லாமல் ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மூணு டைப் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப இன்டெரெக்ட்னா இது இது வந்து மேக்ரோ யூஸ் பண்ணி இது டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் நீங்கள் ப்ரோக்ராம் இன்டர்வியூவில் இன்டர்வியூவில் வந்து ப்ரோக்ராம் எழுதி சொன்னாங்கன்னா இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடு எழுதிட்டு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். இதுக்கான ப்ரோக்ராமிங் டெமோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அதை பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.